ஹாய், நான் சாம். இன்று நாம் பங்குடைமையின் நிதிக்கூற்றுக்களை தொடர்ச்சியாக பங்காளர் விலகல் என்பதை பார்ட் 2 என்ற பெயரில் இட்டிருந்தோம். அதனுடைய முதலாம் பகுதி, அதாவது அந்த கணக்கினுடைய முதலாவது பகுதி சென்ற வாரம் வெளியிட்டிருந்தோம். அவனுடைய தொடர்ச்சி இந்த வாரமும் இடப்படுகின்றது. ஏனெனில் ஒரு முழுமையான நிதிக்கூற்று எடுக்கப்பட்டு அது கடைசி வரையும் செய்து முடிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த வாரத்துடன் விலகல் நிறைவேறுமாக இருப்பின் அடுத்த வாரம் ஒரே நேரத்தில் சேர்தலும் விலகலும் இடப்படும். இப்பொழுது இந்த நடைமுறை கணக்கை மூட வேண்டும். ஏனெனில் அந்த விலகும் பங்காளன் நடைமுறை கணக்கின் இருக்க முடியாது. ஏனென்றால் ஆரம்பத்திலேயே விலகிவிட்டார். ஆகவே அதை மூடி மூலதனத்துக்கு மாற்றி மூலதனத்தை மூடித்தான் கடனுக்கு மாற்ற வேண்டி இருக்கும். ஆகவே விலகிறவருக்கு எந்த பதியும் இதில் இருக்காது நடைமுறை கணக்கு. அப்போ ஒரு ரூலை ரெண்டு பக்கம் விட்டு விட்டு டோட்டல் அடிக்க வேண்டும். ரெண்டு பக்கம் அதாவது சமப்பாட்டு கூட அடிக்க வேண்டும். விலகிறவருடைய செலவு பக்கத்தை டோட்டலுக்கு இறக்க வேண்டும். அது அப்படியே வரவிலும் போட வேண்டும். இனி வரவில் குறைவது மேலேயே, வரவு பக்கம் மேலேயே மூலதன கணக்கன் எழுதி அதை போட வேண்டும். என்ற நடைமுறை கணக்கை மூடி மூலதன கணக்குக்கே மாற்றப்பட வேண்டும். இங்கு வரவென்றால் மூலதன கணக்கில் செலவில் வைக்கப்படும் நடைமுறை கணக்கு. திட்டப்பதிவு தானே, அங்கு வரவென்றால் இங்கு செலவு. இனி ஒரு ரூலை விட்டு மூலதன கணக்குக்கு டோட்டல் அடிக்கப்பட வேண்டும் மூன்று பேருக்கும். இதேன் செய்கின்றோம் விலகிறவரை மூடுவதற்காக. ஆகவே விலகிறவருடைய மூலதனம் செலவில் தானே பதிவுண்டு, செலவை கூட்டி டோட்டலுக்கு இறக்க வேண்டும். அங்கு ஆறா மீதி உண்டு, நன்மதிப்பு பதிவுண்டு, மற்ற நடைமுறை கணக்கு உண்டு, அதை வரவிலும் விட வேண்டும். வரவில் குறைவதை சொல்லப்பட்டிருக்க நிற்கின்றேன். கணக்கை ஒருக்கா பார்க்க வேண்டும். கடனுக்கு மாற்றுவதா என்னண்டு, அதில் கடன் கணக்கு மூலதன கணக்கினுடா மேற்கொள்ளப்படும் நன்மதி மேலிருந்தே வாசிப்பேன். ஒப்பந்தம் முதலாவது ஒப்பந்தம், ரெண்டாவது பங்குடமேல் இழைப்பாரன், 1/4/2013 ஆரம்பத்தில் நகுலேஷ் பங்குடமேல் இழைப்பாரினார். அவருக்கு கொடுக்க வேண்டியிருக்க வேண்டிய தொகை கடன் கணக்கு மாற்றுவதற்கும் அதற்கு 10% வட்டியும் கொடுக்க வேண்டும். ஆகவே இதை குறைவதை கடன் கணக்கு எழுத வேண்டும். கடன் கணக்கு வரவில் குறைவது, அந்த டோட்டலே குறையும் கடன் கணக்கு. ஆகவே இந்த கடன் கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை தானே. இது அநேகமாக ஒரு வருஷத்துக்கு பின்னரே தீர்க்கப்படும். நிதிலமை கூற்றில் நடைமுறை அல்லா பொறுப்பில் இவருடைய பெயரை இட்டு நகுலேஷ் கடன் என்று போட வேண்டும். நடைமுறை அல்லா பொறுப்பு நகுலேஷ் கடன் என அநேகமாக இது ஒரு வருஷத்துக்கு பின்னரே தீர்க்கப்படுவது என்றெழுதி கடைசி ரோலில் இட முடியும் அந்த கடனை. இது ஆரம்பத்திலேயே கடன் வந்து விட்டதல்லவா, ஆகவே இதுக்கு 10% வட்டி கொடுக்கட்டாம்.
ஒரு வருஷ வட்டி வரும் தானே இதுக்கு 10%, ரெண்டா ஒரு செவர் வெட்டுப்படும் 380 வருமாக்கும். ஆகவே இது லாப நட்ட கூற்றில் ஒரு செலவு தானே, லாப நட்ட கூற்றில் செலவென்று போட்டீர்கள் தலையங்கும், அதில் கடன் வட்டி என்று முதலாவதுக்குள் இடப்படும். ஒரு வருஷ வட்டி 380. ஒரு பதிவு இங்கு, இன்னொரு பதிவு செண்மதி தானே, நடைமுறை கணக்கில் வைக்க முடியாது, ஏனென்றால் அவர் விலகிவிட்டார், மூடிவிட்டோம். ஆகவே நடைமுறை பொறுப்பில் வைக்க வேண்டும். நிதிதமை கூற்றில் நடைமுறை பொறுப்பில் செண்மதி வட்டி என்று இட வேண்டும். ஒரு வருஷத்துக்குள் வட்டி கொடுக்கத்தானே வேணும், நடைமுறை பொறுப்பில் செண்மதி வட்டி என்று நடுரோடில் இட்டுக்கொள்ள முடியும். ரெண்டு பதவி வேற எல்லாம் வேண்டும், ஒன்று செலவு, அது லாப நட்ட கூற்றில் வரும், அது அவருக்கு கொடுக்க வேண்டும், நடைமுறை கணக்கு இல் உள்ளது, ஆனால் மூடிவிட்டோம் ஆரம்பத்திலே, ஆகவே நடைமுறை பொறுப்பில் இடப்படும். அவர் பங்காளராக இருந்திருந்தால் நடைமுறை கணக்கில் செலவு வைத்திருப்போம், பங்காளராக இல்லை, இப்போ நடைமுறை பொறுப்பில் இடப்படும், ஒரு வருஷத்துக்குள் கொடுக்கப்பட வேண்டும். இனி மூலதன வட்டி காண்பதற்காக மற்ற இருவருடைய மூலதனத்தையும் நாங்கள் கூட்டி சென்றது வந்தேன்னு கூட்ட முடியும். ஆகவே மற்ற இருவருடைய மூலதனத்தையும் செலவுதான் கூடும், அவை டோட்டல் பண்ண வேண்டும், ரெண்டு பேரே செலவில் கூடும், அதை வரவிலும் இட்டு வரவில் கழித்து வாரதை மீதி சென்றது என்று வரவிலிட வேண்டும். இருவருக்கும் மீதி சென்றது, முதலாவது ஆளுக்கு வராது, அவர் விலகிவிட்டார், மீதி சென்றது, முதல் மீதி சென்றதை எழுத வேண்டும், எழுதி போட்டு தொகையை போடலாம். மீதி சென்றது அதாவது விஸ்வாக்கு மூலதன கணக்கை கூட்டும் போது வரவில் குறைகின்றது, அது மீதி சென்றது 2700. மற்றவருக்கு அதாவது சந்துருவுக்கு, அவருக்கும் வரவிலே குறைகின்றது, 1880 மீதி சென்றது. ஆகவே டோட்டலுக்கு செலவில் மீதி வந்தது, மீதி வந்தது. இது ஆரம்பத்திலேயே இந்த மீதி உண்டல்லா, ஆகவே இதற்கே ஒரு வருஷ வட்டி காணப்பட வேண்டும், மூலதன வட்டி. ஆகவே மூலதன வட்டி ஒப்பந்தப்படி 5% வட்டி சொல்லப்படுகின்றது. ஆகவே இதுக்கு 5% வட்டி காண வேண்டும். என் ஆரம்பத்திலே இந்த மூலதனம் மாறிவிட்டது, ஆகவே இதுக்கு 5% வட்டி. தசத்தில் வந்தால் அது தசத்திலேயே போட வேண்டும், ஏனென்றால் சைவர் வட்டி இல்லோ செய்தம் பகிர்கூற்றில் மூலதன வட்டி முதலாவது ஆளுக்கு 5% வட்டி. எவ்வளவு அதாவது தொகை வந்து 13.5. ரெண்டாவது ஆளுக்கும் அதேபோல் 5% வட்டி, அதுக்கும் பயிர்கூற்றில் இடப்பட வேண்டும் வரவு. இங்கு வரவென்றால் நடைமுறை கணக்கில் அவருக்கு 92.5, இங்கு வரவென்றால் நடைமுறை கணக்கில் செலவு வைக்கப்பட வேண்டும் மூலதன வட்டி. அங்கு வரவென்றால் அதே தொகை நடைமுறை கணக்கில் செலவில் வைக்கப்பட வேண்டும். சரி, ஒப்பந்தத்தில் அவ்வளவுதான். இனி பகிர் மிச்சம் அதாவது மிகுதியாக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், மிகுதியாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள், இனி ஒப்பந்தம் முடிந்துவிட்டது, மிகுதி செம்மையாக்கல் ஏதாவது உண்டாண்டு பார்க்க வேண்டும். அதாவது ஒப்பந்தம் முடித்து விட்டோம், அடுத்தது விலகல் முடித்து விட்டோம், ரெண்டாவது செம்மையாக்கல், மூன்றாவது நன்மதிப்பு முடித்து விட்டோம், நாலாவது புதிய லாப நட்ட ரேஷியோ ரெண்டு கொண்டு அங்கே நன்மதிப்பை பிரித்து விட்டோம், அடுத்தது ஐந்தாவது 31/3/2021 முடிவடைந்த வருடத்தில் பங்குடமையின் கொடுக்கல் வாங்கல்களின் விவரமாக விற்பனை உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, அதில் வந்து அவற்றில் 60% கடன் அடிப்படையிலானதாகும். ஆகவே நாங்கள் இந்த விற்பனையே முதல் அங்கு உங்களோட லாப நட்ட கூற்றில் இடலாம், 6000, உங்களோட விற்பனை 6000. சரி, கடன் விற்பனை கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இங்கே வியாபார வருமதிகள் கடன் விற்பனை கண்டுபிடிப்பதற்காக செய்யவில்லை, இறுதி மீதி கண்டுபிடிப்பதற்காக செய்ய போகின்றோம். ஆகவே கடன் விற்பனை போட வேண்டும், 6000 60% தான் கடன் விற்பனை. கடன் விற்பனைக்கு இங்கே வரும் வியாபார வருமதிகளில் வரவில் வரும் விற்பனை 6000 60%. சரி, அடுத்தது வியாபார வருமதியிலிருந்து பெற்ற காசு, காசு வர வேண்டாம், வியாபார வருமதியாளர்களில் செலவு தானே காசுண்டு, 2500. அடுத்தது கொள்வனவு தந்திருக்கு, விற்பனைக்குரிய கணிப்பீடு செய்ய வழியில் செய்கிறீர்கள், அதில் கொள்வனவு போட்டுக்கொள்ளுங்கள் 3000. ஆனால் அதில் 80% தான் கடன் கொள்வனவு. இங்கும் வியாபார செண்மதி காண்பதற்கு இறுதி மீதியை காண்பதற்காக தர கொள்வனவுக்காக அல்ல,
ஆகவே 80% தான் கடன் கொள்ளலாம். கொரோனா கிரேட்ட பதிவு கொள்ளனா வேற வேண்டாம், வியாபார செம்மதியாளர் செலவு கொள்வனம் 80%, 3000. அடுத்தது வியாபார செம்மதியாளருக்கு கொடுத்தது, காசு செலவண்டா வியாபார செம்மதியாளர்ல வரவு காசண்டு 1240. மற்ற செயற்பாட்டு செலவு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு செம்மதிகள் ஒன்றும் இல்லை என்றபடியால் லாப நட்ட கூற்றில் செலவில் போடலாம். செயற்பாட்டு செலவு 520, வட்டி போட்டிங்கள் அதற்கு 520 முதலாகும், அதான் செலவு. மற்ற தேவு தரப்பட்டிருக்கு, அதையும் போடலாம், தேவு 1000. நிதிநிலைமை கூட்டில் ஆதனம் பொறி போடுறேன்டா போட்டுக்கொள்ள முடியும், எங்களுக்கு அங்கு திரள் தேவை பயன்படுத்த முடியாது, என் ஆரம்ப திரள் தேவை தரவில்லை, ஆவே கிரியத்திலும் திரள் தேவிலும் டேஷை போட்டுவிட்டு ஆதனம் பொறிக்கு நேரு. ஆனால் கொண்டு செல் பருமதி போடலாம், 6000 இருக்குது, 1000 தேவை 5000 போடலாம். ஏன் திரள் தேவை போட முடியாது? ஆரம்ப திரள் தேவை தெரியாது, இது ஒரு பொழிப்புத்தானே. அவை தேவை லாப நட்ட கூட்டில் ஒரு பதிவு, மற்ற பதிவு நிதிநிலைமை கூட்டில் இடப்படுகின்றது, கழிச்சு போடப்படுகின்றது. மற்றது பற்றுக்கள் தரப்படுது, பற்று பங்காளர்களிடமிருந்து எடுக்க இல்லை வேண்டும், ஆகவே நடைமுறை கணக்கில் வர வைக்க வேண்டும். பற்று ரெண்டு பங்காளர், முதலாவது ஆளுக்கு வராதான மூடியாச்சு டேஷ், மற்றொரு ஆளுக்கு 60 ரூபா, மற்றவருக்கும் 60 ரூபா, ரெண்டு பேருக்கு 120. அடுத்த செம்மையாக்களாக கடைசி 6வது இறுதி இருப்பு தரப்பட்டிருக்கு 750 ரூபா. நடைமுறை சொத்தில் எழுதினோம், அதில் நடரோடில் போடப்பட வேண்டும் 750. விற்பனைக்குரிய கணிப்பீட்டில் கழிக்கிறதுக்கு பிரக்கெட் பண்ணியிருந்தோம், அதில் 750 வரும். அப்போ 750 இப்போ கழித்த வேண்டால் விற்பனைக்குரியம் எடுக்க முடியும், அதை டோட்டல் பண்ணிவிட்டு, எதையுமே டோட்டல் பண்ண வேண்டும், டோட்டல் பண்ணிவிட்டு உங்களோட லாப நட்ட கூட்டில் விற்பனைக்குரியம் எழுதியிருக்கிறீர்கள், அதில் அந்த விற்பனைக்குரியத்தை மாற்ற முடியும். பிரக்கெட்டுக்கு போட்டிருக்கோம் லாப நட்ட கூட்டுக்கு விற்பனைக்கு கீழ், இனி விற்பனையில் இருந்து அதை கழித்தால் மொத்த லாபம் பெறப்படும், விற்பனையில் இருந்ததை கழித்தால் மொத்த லாபம் பெறப்படும். சரி, எல்லா பதிவுகளும் நாங்கள் பதிந்து முடித்து விட்டோம், ஆகவே இப்பொழுது நாங்கள் லாப நட்ட கூற்றை கூட்ட முடியும். செலவுகளை ஒரு கூட போட்டு 2-6 கூட்டி மாற்ற வேண்டும், 2-6 கூட போட வேண்டும், அதை பிரக்கெட்டுக்குள் மாற்ற வேண்டும். செலவுகள் 3 கூட்டி, 3 செலவு தானே உண்டு, வட்டி செயற்பாட்டு செலவு தேவை, அதை மாற்றி மேலிருந்து நாங்கள் கழிப்போமாயின் தேறிய லாபம் பெறப்படும். செலவின் டோட்டல் 1900, மேலிருந்து கழித்தால் தேறிய லாபம் பெறப்படும். இனி கீழே அது தேறிய லாபம் எழுத வேண்டும். அடுத்தது கீழே சம்பளம் உண்டு பயிர்கோட்டில், அது ஒரு கோடு போட்டு 2-6 மாற்ற வேண்டும், கூட்டி பிரக்கெட்டுக்குள் மாற்ற வேண்டும், கழிக்க வேண்டும். அதே போல் கீழ் மூலன வட்டியையும் பிரக்கெட்டுக்குள் மாற்ற வேண்டும், கழிக்க வேண்டும். இனி மேலுள்ள 850 தேறிய லாபத்தில் இது ரெண்டையும் கழித்து கீழே போட வேண்டும், ஒரு கூட போட்டு கழித்து கீழே போட வேண்டும். இதையே இவைகளுக்கு லாபம் என்று பிரிக்க வேண்டும். அவே 2வது ஆளுக்கு நேர ஒரு கூட 2-6 வரை நீட்டிவிட்டு அந்த அந்த லாபத்தை பிரக்கெட்டுக்கு 2வது ஆளுக்கு நேர கடைசி உள்ள பிரக்கெட்டில் இட வேண்டும், அப்போ தான் 0 வரும். டோட்டலுக்கு டேஷ் போடுங்கள், 0 போடுறது அவ்வளோ வடிவில்ல, அப்போ மேலே ப்ளஸ் இருக்குது மைனஸ் கழிச்சு விட்டால் வாரதை ரெண்டு கொண்டாக பிரிக்க வேண்டும், ரெண்டு கொண்டாக புது ரேஷியோ 2 தானே, தசத்தில் வந்தால் சதத்தில் போட வேண்டும், ஏன்னா நாங்கள் 1000 இல்லை மட்டம் தட்டியுள்ளோம், தசத்திலேயே போட வேண்டும், ரெண்டு கொண்டு அதான் 3 பிரித்து 2 உண்டு, 3 பிரித்து 2 உண்டு. அப்போ முதலாவது ஆளுக்கு 255 இப்படி போடக்கூடாது, 255 கீழே தசம் பார்த்தபடியால் 255 சைவர் 2 போடணும், இல்லாட்டி இந்த கூட்டம் எல்லப்பிள்ள வரும். 255 சைவர், 2வது ஆளுக்கு 127.5. இது இங்கு வர வேண்டால் நடைமுறை கணக்கில் செலவு வைக்கப்பட வேண்டும், கொடுக்கத்தானே வேணும், முதலாவது ஆளுக்கு இல்லை அது மூடியாச்சு, மற்றவர்கள் 2 பேருக்கும் லாபம் என்று செலவு வைக்கப்பட வேண்டும். செலவு வைத்து போட்டு நீ நடைமுறை கணக்கை கூட்ட வேண்டும், செலவில் தான் கூடும் என நம்புகிறேன், 2 பேரை செலவை டோட்டலுக்கு இறக்க வேண்டும். அந்த 2 பேருடைய டோட்டலும் வரவிலும் இடப்பட வேண்டும். இனி வரவில், அதாவது டோட்டல் நடாளுக்கு, அதாவது 240, 420,
பிறகு வரவில் குறைவது மீதி முதல் மீதி சென்றது எழுதுங்கள். மீதி சென்றது எழுதி முதலாவது ஆளுக்கு டேஷ் போடுங்கள். விலை விட்ட மற்றவர்கள் கழித்து போடுங்கள். மீதி சென்றது 780 360 ஆகவே சென்றது எழுதினால் செலவில் மீதி வந்தது எழுதப்பட வேண்டும். அதே தொகை முதலாவது ஆளுக்கு டேஷ் மற்ற ரெண்டு பேருக்கும் பெறும். இந்த ரெண்டு தொகையும் நிதிலமை கூற்றுக்கு மாற்றப்பட வேண்டும். நடைமுறை கணக்கு என்பதில் நடுநூலுக்குள் மாற்றப்பட வேண்டும். நடைமுறை கணக்கு மீதி கூட்டி கடைசி நூலுக்கு கூட போட்டு மாற்ற வேண்டும். அப்போ ஏற்கனவே நாங்கள் மூலதன கணக்கு கூட்டி விட்டோம், அது ரெண்டையும் போட்டு மாற்ற வேண்டும். கூட்டி கடைசி நூலுக்கு மாற்ற வேண்டும். அடுத்தது செய்க வழியில் விற்பனைக்கிரியம் ஏற்கனவே மாற்றிவிட்டோம். இனி வியாபார வருமதிகளை கூட்டினால் இறுதி வரவு மீதி வரும். வரவு பக்கம்தான் கூடும். வரவை டோட்டலுக்கு இறக்கி அதை செலவில் போட்டு செலவில் குறைவது மீதி சென்றது பிறகு மீதி வந்தாண்டு வரவில் வரும். ஏன்னா இந்த மீதிகளை காட்ட சொல்லியிருக்கு நிதிலமை கூட்டில. வரவில் போட்டு 5100 ஆக்கும் டோட்டல். செலவில குறைவது செலவில மீதி சென்றது. மீதி சென்றது எழுதித்தான் மீதி வந்தது எழுதணும். ரிவர்ஸில் எழுதக்கூடாது. மீதி சென்றது 2600 மீதி வந்த 2600. அதேபோல் வியாபார செண்மதிகளையும் கூட்ட வேண்டும். செலவில் தான் கூடும், செலவை இறக்க வேண்டும். அதை வரவிலும் போட வேண்டும். வரவில் குறைவது மீதி சென்றது என்று எழுத வேண்டும். வரவில் மீதி சென்றது ஆகவே அது செலவில் மீதி வந்தது. இனி நிதிலமை கூற்றுக்கு மாற்றப்பட வேண்டும். வியாபார வருமதிகள் நடைமுறை சொத்தில் எழுதி வைத்துள்ளோம். அதில் நடுநூலில் வரும் வியாபார வருமதிகள். வியாபார செண்மதிகள் நடைமுறை பொறுப்பில் நடுநூலில் இடப்படும். வியாபார செண்மதிகள் ஆகவே இவ்வளவுதான் இதில் செய்ய முடியும். என நிதிலமை கூற்றில் பேலன்ஸ் பண்ண முடியாது. பேலன்ஸ் பண்ண முடியாதுன்றதை விட பேலன்ஸ் பண்ண தேவையில்லை. என்றால் நிதிலமை கூற்றில் பொழிப்புத்தான் கேட்டிருந்தார்கள். சுருக்கம் சில விடயங்களை மட்டும் காட்டி காட்டச் சொன்னார்கள். ஆகவே இது சமப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அடுத்தது இது பரீட்சை மீதி திறப்படாத படியினால் அன்றைக்கு சேர்தல் படிக்கும் போது பரீட்சை மீதி தந்ததினால் அது முறப்படி வியாபார வருமதிகள் செய்ய தேவையில்லை. இங்கு பரீட்சை மீதி தராத படியினால் நோமலாக வியாபார வருமதி செய்வது விற்பனையை காண, ஆனால் இங்கே இறுதி வரவு மீதியை காண செய்தோம். நடைமுறை சொத்தில் இடப்பட வேண்டும். அதே மாதிரி வியாபார செண்மதி செய்தோம் பழமையாக கொள்ளுணவை காண, இங்கு இறுதி மீதியை காண. மட விற்பனை கிரியம் செய்கையில் எடுத்தோம். இது பரீட்சை மீதி தராதபடியினா. ஆகவே இன்று விலகலை பார்த்துருக்கின்றோம். இந்த விலகலில் சேதலின் நன்மதிப்பு ஒரே மாதிரி தான். பழைய ஆக்களுக்கு செலவு வைக்கப்படும், மூலதனத்தில் தொடரும் ஆக்களுக்கு வரவு வைக்கப்படும். இன்னொரு படி இங்கு நடைமுறை கணக்கு மூடப்பட வேண்டும். மூடி மூலதன கணக்கு மாற்றப்பட வேண்டும். பிறகு பின்னரே மூலதனம் மூடி கடன் கணக்கு மாற்றப்பட வேண்டும். அந்த கடன் அநேகமாக ஒரு வருஷத்துக்கு பின்னரே செலுத்தப்படும் என்பதனால் நடைமுறை அல்லா பொறுப்பில் இடப்பட வேண்டும். இங்கு ஆரம்பத்திலேயே விலகி இருந்ததனால் ஆரம்பம் அந்த கடனுக்கு ஒரு வருஷம் வட்டி இட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இறுதியில் விலகி இருந்தால் இந்த வட்டி தேவைப்படாது. அப்போ இந்த வட்டி நிதி லாப நட்ட கூட்டில் இடப்படும், செண்மதி காட்டப்படும். நடைமுறை கணக்கு இல்லை. மற்றது ஆரம்ப மூலதனத்துக்கு வட்டி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆரம்பத்தில் விலகல் என்றபடியினால் விலகிற நன்மதிப்பு பதிவுகள் முடித்த பின் உள்ள மூலதனத்துக்கே வட்டி காண்பது சிறந்ததாகும். ஆனால் சில வேளைகள் புள்ளி வளங்கள் திட்டத்தில் நன்மதிப்பை பதிய முதலுள்ள ஆரம்ப மீதிக்கு வட்டி காணக்கூடும். ஆனால் அது தவறானது. ஆரம்பம் என்பது விலகல் முடித்தா பின்னர் இருக்குந்தால் திருப்பதுதான் புதிய பங்குடன். ஆகவே அந்த மூலதனத்துக்கு வட்டி காணப்பட வேண்டும். அதைத்தான் இங்கு கணிப்பிட்டுள்ளோம். ஆகவே இதனுடன் இந்த விலகல் முடிக்கப்படுகின்றது. மீண்டும் ஒரு தெளிவுபடுத்தலில் நான் உங்களை சந்திப்பேன். டன்.